அறிவொளி என்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்க போறதும் ஒரு அழகான பதிவு, பாவை விளக்கை பற்றிய ஒரு பதிவு. இந்த பதிவை தொடர்ந்து கமெண்ட்ஸ்ல நமக்கு எழுதி அனுப்பக்கூடியவர், எனக்கு அதை அனுப்பும் போது அத்தை எனக்கு இந்த பாவை விளக்கை பற்றிய ஒரு சந்தேகம் இருக்கிறது, எனக்கு அதற்கான விளக்கத்தை தாருங்கள் அத்தை அப்படின்னு அதை போட்டே வந்து அதை அனுப்புகிறாங்க. அது ஆணா பெண்ணான்னு எனக்கு தெரியல, மருமகனோ மருமகளோ அத்தை அப்படின்னு உரிமையோடு கூப்பிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது போல் நிறைய பேர் அம்மா அக்கா அப்படின்லாம் அனுப்புகிறீங்க, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இந்த கேள்விக்கு வந்து இந்த அத்தை அப்படின்னு படித்த உடனேயே சரி கண்டிப்பாக இதுக்கு ஒரு நாள் பதில் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. நிறைய பேருக்கு இந்த பாவை விளக்கில் ஒரு சந்தேகம் இருக்குது, இது ஏற்றலாமா அல்லது கோவில்களில் தான் இதை நாம் ஏற்ற முடியுமா அப்படின்னு. முதல்ல பாவை விளக்கு என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது, நான் இப்போ படத்தில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பாவை விளக்கு. இந்த பாவை விளக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஒரு பெண் தன்னுடைய கையில், அதாவது உள்ளங்கையில் ஒரு விளக்கை வைத்திருப்பாள். அந்த விளக்கில் நாம் வந்து எண்ணெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றணும். இப்போ விளக்குக்கு எவ்வளவோ வடிவங்கள் வந்துருச்சு. ஒரு காலத்தில் விளக்கு அப்படின்னாலே அது மண்ணால் செய்யப்பட்டதாக இருந்தது. அதுக்கப்புறம் உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு அந்த உலோகத்தால் மகாலட்சுமி விளக்கு அப்படின்னு ஒன்று இருந்தது. அது ரொம்ப எந்த விதமான டிசைனும் அதில் இருக்கவே இருக்காது. முன்னாடியும் பிளெயினாக இருக்கும், பின்னாடியும் பிளெயினாக இருக்கும், விளக்கும் பிளெயினாக தான் இருக்கும். அதை தான் வந்து முதல்ல மகாலட்சுமி விளக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் காமாட்சியினுடைய உருவம் பதித்து அதை காமாட்சி விளக்கு அப்படின்னு வச்சுருப்போம். அதற்கு பிறகு கஜலட்சுமி வச்சு அதை கஜலட்சுமி விளக்கு அப்படின்னு வச்சுருந்தோம். இப்போ விளக்கில் எவ்வளவோ வந்துருச்சு, எத்தனையோ வகை எத்தனையோ விதம், எல்லாத்துலேயும் இது ஏத்தனா இது, இது ஏத்தனா இது, இது ஏத்தனா இது அப்படின்னு நமக்கு நிறைய வகைகளை இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆலயங்களில் ஏற்றப்பட்ட விளக்குகளில் இப்போ இல்லைங்க, அந்த காலத்தில் இருந்து ராஜாக்கள் காலத்தில் இருந்து நமக்கு இருந்தது தான் இந்த பாவை விளக்கு. இது மிக தொன்மையானது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் கோவில்களில் பார்த்தீங்கன்னா கருங்கல்லால் ரெண்டு பெண்களை தூணில் வடித்து வச்சுருப்பாங்க. அந்த பெண்களுடைய கையில் இந்த விளக்கு ஏற்றுவது போல கருங்கல்லாலேயே செஞ்சுருப்பாங்க. செஞ்சு அதில் எண்ணெய் விட்டு அதில் தீபம் ஏற்றியது ஒரு காலத்தில் வழமையாக இருந்தது. அப்பேற்பட்ட தொன்மையுடைய அந்த பாவை விளக்கு அப்படிங்கிறத இப்போ வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. தாராளமாக ஏற்றலாம், எந்த தவறும் கிடையாது. இந்த தீபத்தை ஒரு பெண்ணே கையில் ஏந்தி இருப்பதனால தீபலக்ஷ்மி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகையாகவே அவள் மதிக்கப்படுகின்றாள். அதனால் ஏதோ ஒரு சாதாரண பெண் அப்படின்னு இல்லாமல் தீபலக்ஷ்மியாகவே நாம் இந்த அம்பாளை வழிபாடு செய்யலாம். பாவை விளக்கு ஏற்றுறதுக்கு கூட ஒரு முறை இருக்குது. நீங்கள் எப்போதுமே இந்த பாவை விளக்கை மற்ற விளக்கு போல மடார்னு ஏற்றிட முடியாது. அந்த பாவையாகிய அந்த பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணி, அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த பாவையே அலங்காரத்தோடு தான் இருப்பாள். இருந்தாலுமே நாம் அவளுக்கு தலையில் ஒரு கண்ணி பூ வைக்கணும், நெத்திக்கு பொட்டிடணும், அழகாக அவளை அது போல் அலங்காரம் பண்ணி அதற்கு பிறகுதான் நாம் எண்ணெய் விட்டு அதற்கு பிறகுதான் நாம் அதில் தீபம் ஏற்றணும். ஆக பாவை விளக்கு என்பது தீபலக்ஷ்மியினுடைய ஸ்வரூபமாகவே நமக்கு விளங்குகின்ற ஒரு விளக்கு. அதை வீட்லேயும் ஏற்றலாம், நாம் ஆலயத்தில் இருக்கிற இடத்துல எண்ணெய் கொண்டு போனோம்னா அந்த எண்ணெயும் அதில் விட்டு அந்த விளக்காகவும் நாம் பயன்படுத்தலாம். இந்த பதிவு எல்லோருக்கும் பயன்படக்கூடிய பதிவாக இருக்கும். கேட்ட மருமக பிள்ளைக்கும் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.